Good morning student, today we are going to discuss about exercise 3.2 la objective type of question 1 mark paapom okay va so 5th sum pathina observe the equation 10 plus y whole power 4 equal to 15625 and find the value of y so first enna pandranga appadina inda equation mudhalla observe pannunga governing appingiranga 10 plus y whole power 4 ku equal to 15625 nu irukku இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் இதோடைய ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பாருங்களேன் 10 இருக்குது ஒய்ங்கிற ஏதோ ஒரு நம்பர் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டையும் ஆட் பண்ணி பவர்ஸ் 4 இருக்குது இதை என்ன பண்ணணும் 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 15625 வரும் ஓகே நான் இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செம்ம டெப்த்தாக போகாமல் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா கிளியர் பண்ணலாம் இதோடய யூனிட் டிஜிட் பாருங்கள் 5 முடிஞ்சிருக்கு மேக்ஸிமம் எந்த நம்பரை யூனிட் அதாவது 5 முடிஞ்ச நம்பருக்கு அதோடைய ரூட் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும் 5 5 சார் 25 5 முடியுதா ஸோ அப்படி ரூட் என்னவாக இருக்கும்னா 5 தான் இருக்கும் ஸோ 10 ஒரு 5 ஆட் பண்ணும்போது அது 15 மாறுமா ஹோல் பவர் 4 15 4 டைம்ஸ் 15 கிராஸ் 15 கிராஸ் 15 கட்டு 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் நம்மளுக்கு என்ன பண்ணும் வரும் ஸோ ஒரு சிங்கிள் ஒரு ஈஸியான ஒரு ஆன்சர் தான் அவருடைய யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா என்ன பண்ணலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எண்ட் வித் 5 முடிஞ்சிருக்கு அவருடைய ரூட் என்ன தான் இருக்கும் 5 தான் இருக்கும் சின்ன ஒரு அசம்ஷன் தான் ஸோ ஒய் என்னவா தான் இருக்கும் 5 தான் இருக்கும் ஓகேவா நம்ம அசம்ஷனில் தான் அந்த 1 மார்க் பண்ணுறோம் ஸோ ஃபுல்லாகவும் டெரிவ் பண்ணி அதை போடலாம் ஓகேவா அடுத்து பாருங்களேன் இந்த 6 சம்மில் இந்த யூனிட் டிஜிட் ஆஃப் 32 x 65 ஹோல் பவர் 0 இருக்குது நான் ஆல்ரெடி இந்த சம்மில் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரால லா ஆஃப் எக்ஸ்போனலில் பார்த்துருக்கோம் எனித்திங் பவர் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதோடய பவரில் 0 இருக்குது ஸோ 0 டைம் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது 1 தான் வரப்போகுது எனித்திங் பவர் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1 இது வந்து எனித்திங்னு வச்சுங்க ஏதோ ஒரு நம்பரு அதோடய பவரில் 0 இருக்குது ஸோ எனித்திங் பவர் 0 ஈக்குவல் டு 1 தான் வரப்போகுது 1 யூனிட் டிஜிட் என்ன தான் இருக்கும் 1 தான் இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அடுத்து பாருங்கள் 7 சம்மில் பாருங்களேன் இந்த யூனிட் டிஜிட் ஆஃப் த நியூமெரிக் எக்ஸ்பிரஷன் 10 பவர் 71 ப்ளஸ் 10 பவர் 72 ப்ளஸ் 10 பவர் 73 இருக்குது உங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதோடய யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸ்பிரஷனோட யூனிட் டிஜிட் 10 ஐ 71 டைம் மல்டிப்ளை பண்ணுறது அதே போல் 10 ஐ 72 டைம் 10 ஐ 73 டைம் மல்டிப்ளை பண்ணி அதோடய யூனிட் டிஜிட்லாம் ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்னு கேட்குறாங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1 2 3 சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவரோட யூனிட் நம்பர் கண்டுபிடிக்கிறத விட யூனிட் நம்பரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன பண்ணலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் எடுத்துக்கிறேன் 0 0 இருக்குது மேலே என்ன இருக்குன்னா 71 எப்படி மாற்றிக்கலாம் ஆட் நம்பராக ஈவன் நம்பராக மாற்றிக்கலாம் 71ங்கிறது என்ன ஆடாக ஈவனா 71ங்கிறது ஆட் நம்பர் ஓகேவா 0 ஆட் டைம் 0 ஒரே ஒரு தரம் மல்டிப்ளை பண்ண என்ன தான் வரப்போகுது 0 தான் வரப்போகுது ஸோ இங்கே எழுதுகிறேன் அடுத்து பாருங்களேன் 10 பவர் 72 இருக்குது அவரோட யூனிட் டிஜிட் வந்து 0 மேலே வந்து 72 எப்படி மாற்றலாம் ஆடாக ஈவனாக மாத்திரம் எப்படி மாற்றிங்க ஈவன் டைம்ஸ் 2 முடிஞ்சதுனால என்னது ஈவன் டைம்ஸ் இது 0 வந்து ஈவன் டைம் 2 டைம் மல்டிப்ளை பண்ண என்ன தான் வரப்போகுது 0 திரும்ப என்ன தான் வரப்போகுது நம்மளுக்கு 0 தான் வரப்போகுது அதே போல் 10 பவர் 73 இருக்குது இப்போ 73ங்கிறது ஆடாக ஈவனு பாருங்கள் அது வந்து ஒரு ஆட் நம்பர் 0 வந்து ஆட் டைம் ஒரே ஒரு டைம் மல்டிப்ளை பண்ண என்ன தான் வரப்போகுது 0 தான் வரப்போகுது டோட்டலாக எல்லா 0 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது 0 தான் வரப்போகுது அப்போ ஆன்சர் பாருங்கள் இதான் இருக்கும் ஓகேவா 0 தான் ஆன்சர் வரப்போகுது ஓகே ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3லேயும் உள்ள ஃபில்லிங்ஸ் அண்ட் பிளாங்க்ஸும் இதில் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ அதில் உள்ள ஃபஸ்ட்டு பாருங்களேன் இந்த டிகிரி ஆஃப் த டிகிரி ஆஃப் த டேம் ஏ பவர் 3 அண்ட் பி பவர் 2 சி பவர் 4 அண்ட் டி பவர் 2 இருக்குது ஓகேவா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இதோடைய டிகிரி என்னென்னு கேட்குறாங்க இந்த டேர்முடைய டிகிரி நம்ம ஆல்ரெடி இந்த அல்ஜிப்ராவில் போன டைமில் பார்த்துருக்கோம் டேம்னா என்ன டிகிரினு என்னென்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த டேம் எல்லாம் பிரித்து காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம் தான் அந்த ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணுது டேம் சப்ராக்ட் பண்ணி பிரித்து காமிக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ளஸ் மைனஸாக பயன்படுத்தலை இது ஒரே ஒரு டேம் தான் ஏ பவர் 3 பி பவர் 2 சி பவர் 4 அண்ட் டி பவர் 2ங்கிறது ஒரு டேம் தான் ஓகேவா ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து விடாதீங்க இதில் எல்லாமே ஒரே டேம் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் மேலே உள்ள அவங்க என்ன கேட்குறாங்க டிகிரி கேட்குறாங்க டிகிரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் மேலே உள்ள பவர் தான் என்னது டிகிரி பவர் சொல்லலாம் அல்லது டிகிரின்னு சொல்லலாம் ஸோ இங்கே ஏ பவர் 3 இருக்கா ஸோ இங்கே 3 எடுத்துங்க அடுத்து என்ன இருக்கு பாருங்கள் பவரில் 2 இருக்குது அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 4 இருக்குது அவருடைய பவரில் 2 இருக்குது ஓகேவா இந்த டேர்முடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் 2 5 5 ப்ளஸ் 4 9 9 ப்ளஸ் 2 என்ன வரும் 11 வருமா அப்போது இதோடைய டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 9 11 இதோடைய டிகிரி என்ன வரும் 9 வரும் ஓகேவா நான் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்மில் மேலே உள்ளதெல்லாம் ஆட் பண்ணுறேன் டேர்மில் மேலே உள்ளதெல்லாம் ஆட் பண்ணி எழுதுறேன் அதை தான் என்னது அதோடைய டிகிரி ஓகேவா இதோடைய டிகிரி வந்து 11 அடுத்து பாருங்களேன் இந்த டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட் டேர்ம்
நம்ம டேர்ம்ஸ் பேசியிருக்கோம். டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இது மாதிரியான டிகிரி இருக்கும். லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். ஏ பவர் டூ பி பவர் த்ரீ ப்ளஸ் சின்னு இருக்குது, அல்லது ஒரு நம்பர் வச்சுக்கிறேன், டூன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டேர்ம் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். டேர்ம் எப்படி சார் பிரிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்களேன், இந்த ப்ளஸ்ஸை வச்சு அல்லது மைனஸ் வச்சு பிரிப்பேன். இந்த ப்ளஸ்க்கு முன்னாடி உள்ளது இது ஒரு டேர்ம், இந்த ப்ளஸ்க்கு முன்னாடி இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஆக மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? த்ரீ டேர்ம் இருக்குது. நம்ம டேர்ம்ஸை வச்சு என்னன்னு பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் நம்ம வேண்டியதில்லை. இப்போ பாருங்களேன், இதில் மேலே உள்ள பவர்ஸை பாருங்கள், இங்கே டூ இருக்குது, இங்கே த்ரீ இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா டேம்ஸுக்கு மேலே உள்ளது என்னது? அதோடைய பவர். இந்த டேமுடைய பவர் வந்து டூ, இந்த டேமுடைய பவர் வந்து த்ரீ. ஸோ இது வந்து டேம்ஸ் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேரியபிளாக கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட் சொல்கிறேன்னா, வேரியபிள்னா அல்ஃபபெட் ஆல் ஏலேருந்து இசட் வரையும் உள்ளது எல்லாமே என்னது? வேரியபிள். கான்ஸ்டன்ட்னா நம்பரில் வரது எல்லாமே என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன், இந்த எக்ஸ்ப்ரெஷனில் எது வந்து கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா என்னது? இந்த டூ தான் என்னது? கான்ஸ்டன்ட். எப்பவுமே கான்ஸ்டனுடைய பவர் என்ன தான் இருக்கும்? ஜீரோ தான் இருக்கும். அதோடைய பவர்ஸ் என்னது? ஜீரோ தான். கான்ஸ்டனுடைய பவர் ஜீரோ. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட் டைம், இந்த அந்த கான்ஸ்டன்ட் டைமுடைய டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே கான்ஸ்டன்ட் டைமுடைய டிகிரி என்ன தான் இருக்கும்? ஜீரோ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, த கோஃபிஷியன் ஆஃப் அ லீடிங் டைம் ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷன் த்ரீ இசட் பவர் டூ ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. இந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோஃபிஷன் ஆஃப் லீடிங் டேர்ம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணு டேர்ம் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ப்ளஸ்ஸை வச்சு நான் மூணு டேர்மாக பிரிச்சுக்கிறேன். இதில் லீடிங் டேர்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம் தான் என்னது? லீடிங் டேர்ம். இதுதான் லீடிங் டேர்ம். இதோடைய கோஃபிஷன் கேட்குறாங்க. இதோடைய கோஃபிஷன் என்ன? த்ரீ. எப்படி நான் வந்து கோஃபிஷன் த்ரீன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு டேர்மில் முன்னாடி மல்டிப்ளையாக இருக்க நம்பர் தான் அதோடைய கோஃபிஷன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். டூ எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்முடைய கோஃபிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூவாக தான் இருக்கும். வேரியபிளுக்கு முன்னாடி மல்டி, அந்த டேர்மில் வேரியபிளுக்கு முன்னாடி மல்டிப்ளையாக இருக்க நம்பர் தான் அதோடைய கோஃபிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீன்னு சொல்லுவீங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லீடிங் டேர்ம் வேலை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. லீடிங் டேம்னா இதுதான். ஸோ இதோடைய கோஃபிஷன் என்னவாக இருக்கும்? த்ரீ தான் இருக்கும். இதோடய ஆன்சர் என்ன? த்ரீ தான். ஓகேவா? ஸோ இந்த ஒன்வாடை பொறுத்தளவு எல்லாமே டிகிரியும் கோஃபிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலேருந்து என்ன பண்ணிட்டோன்னா, சில எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். ஸோ இதோடைய டிகிரி கோஃபிஷன் எப்படி கண்டுபிடிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேர்முடைய மேலே உள்ளதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு டேர்மில் மேலே உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணால் கிடைக்கிது டிகிரி. நீங்கள் சமயத்தில் இல்லை ஒரு ஒரு டவுட் கூட வரலாம் உங்களுக்கு. ஏ பவர் ஃபோர் இருக்குது சார், இதோட டிகிரி என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்னு சொல்லுவேன். நீங்கள் மேலே இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குது, ஃபார்ட்டி ஒன் இருக்குது. அவருடைய டிகிரி என்ன? ஃபார்ட்டி ஒன் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணி ஃபைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. மேலே உள்ளது ஃபார்ட்டி ஒனுங்கிறது ஒரு ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்கு, வேரியபிளுடைய பவர்ஸில் தனித்தனியாக கொடுத்துருக்கு, அதனால் ஆட் பண்ணி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ டிகிரினா என்னது? அந்த டேர்மில் மேலே உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது. கோஃபிஷன் என்ன? அந்த டேர்மில் மல்டிப்ளையாக இருக்க நம்பர், அந்த வேரியபிளோட மல்டிப்ளையாக இருக்க நம்பர் தான் என்னது? கோஃபிஷன். ஓகேவா? தேங்க்யூ.